போறேங்க. ஒரு கப் முடக்கத்தான் சூப் மிஷினில் செய்ய போகிறோம். இது மிஷினோட ஃப்ரண்ட் லுக்கு. மிஷினை சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம். சுவிட்சை ஆன் பண்ணி நமக்கு 30 PSI ப்ரெஷர் இருக்கணும். குறைஞ்சபட்சம் புதுசாக ஆன் பண்ண உடனே ஒரு ஃபஸ்ட் டைம் ஆன் பண்ணிங்கன்னா 10 மினிட்ஸ் எடுத்துக்கும், 10 to 15 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கும். ஒரு வெயிட் ஸ்கேல் மெஷர்மெண்ட்ஸில் நாம் ஒரு பேப்பர் கப் வச்சு ஒரு 10 கிராம் மசாலா எடுத்துக்கலாம். 10 to 11 கிராம் இருந்தால் போதும். 250 ml 250 ml தண்ணிக்கு 10 கிராம் மசாலா. ஒவ்வொரு கப்போடைய அளவும் மாறுபடும். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் வெயிட் ஸ்கேலில் போட்டு பயன்படுத்தி காட்டுறேன். இந்த மாதிரி மெஷர்மெண்ட் ஸ்பூனை டைரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு சூப்பர் மேக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் போடும்போது மட்டும் ஸ்பூனை நம்ம மெஷர்மெண்ட்டில் போட்டு எவ்வளோ கிராம் வருது, நம்ம என்ன அளவு கப்ஸ் யூஸ் பண்ண போகிறோமோ அந்த அளவுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ 250 ml தண்ணியை இதில் ஊற்றிக்கலாங்க. எதுக்காக இந்த கப்பில் நான் காட்டுறேன் அப்படின்னா, உங்களுக்கு கப்புடைய அளவு தெரியணுன்றதுக்காக தான் காட்டுறேன். நீங்கள் தொழில் ரீதியாக வரும்போது நீங்கள் ஈஸியான மெத்தட்ஸாக சிலதை ஃபாலோ பண்ணலாம். ஸ்பூனை வச்சு நல்லா கட்டி இல்லாமல் தொலைவி விட்டுக்குங்க. எந்த அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் கட்டி இல்லாமல் தொலைவுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டு, காரம், உப்பு எல்லாம் சரியாக இருக்கும். சரி, நல்லா தொலைவியாச்சு. தொலைனதுக்கு அப்புறமா இப்போ சூப் செய்கிற பாத்திரம் ஒன்று எடுத்துக்கலாம். சூப் செய்கிற பாத்திரத்தில் சூப் மசாலாவோட கரைச்ச தண்ணியை ஊற்றிட்டு, நம்ம பாத்திரம் வந்து மூடி வச்ச பாத்திரமாக இருக்கணுங்க. எதுக்காக மூடி வச்ச பாத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே தெரிச்சிடும் அந்த ப்ரெஷரில், மிஷினோட ப்ரெஷரில் மேலே தெரிச்சிடும். அதுக்காக மூடி வச்சது பயன்படுத்தணும். மசாலா நல்லா கட்டி இல்லாமல் கரைஞ்சிருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இப்போ மிஷினை ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் கப்ஸ் எல்லாம் இதிலேயே க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம கையை வச்சு துடைக்க தேவையில்லை, ப்ரெஷரை வச்சே நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ மிஷினை ஓப்பன் பண்ணுறோம். மிஷினை ஓப்பன் பண்ணி ஒரு 30 செகண்ட்ஸ், அதிகபட்சம் 30 செகண்ட்ஸ் இருக்கீங்கன்னா சூப்பு தயாராகிடும். 30 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு, போதும். வால்வை க்ளோஸ் பண்ணிடலாங்க. நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பேப்பர் கப்பில் சூப்பை ஊற்றி மேலே புதினா, கொத்தமல்லி சேர்த்து போட்டுக்கலாங்க. நான் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காக மல்லி மட்டும் போட்டிருக்கேன். நீங்கள் புதினா மல்லி தொழில் ரீதியாக வரும்போது மேலே கார்ன் சிப்ஸ் போட்டு கஸ்டமர்கிட்ட கொடுக்குற மாதிரி இருக்கும். மிஷினை சுத்தம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப எளிமை. ஒரு ஈரத்துண்டு எடுத்து தொடச்சிருங்க.